ஆண்டாள் கல்யாண காட்சியை காணவே அந்தனர் பலரும் வந்தார். ஆசையுடன் பல தேசம் வாழ்ந்திடும் அரசரும் பார்க்க வந்தார். வேங்கடமாமலை வாசனும் வேகமாய் வில்லிபுத்தூரில் வந்தார். வேதியர் போலவே வேஷம் பூண்டு விரும்பிய மனமகிழ்ந்தார். திருத்தங்கலப்பன் கேட்டு கோதை மேல் தீரமாய் மையல் கொண்டார். தேவி கோதையை திருமணம் செய்வேன் என்று திருவுள்ளத்தில் உகந்த வாடி எரிந்த பூச்சூட்டி களைந்திருந்த வடபத்திர நினைத்தார். ஆடி பூரத்தில் உதித்தவள் எனக்கென்று ஆசையாய் படுத்திருந்தார். பகிரங்கமாகவே பணியரங்கேசனை பாராமல் கோதை பரபரப்பாகவே தோழியை கூப்பிட்டு பகர்ந்த நள போதே ஆண்டாள் கல்யாண காட்சியை காணவே அந்தனர் பலரும் வந்தார். ஆதியரங்கனே மாதனுக்கு கல்யாணமும் ஆகவில்லை. ஆதியரங்கனே மாதனுக்கு கல்யாணமும் ஆகவில்லை. ஐயரறியாமல் கையை பிடிக்காதீர் ஐயா கேள் எந்தன் சொல்லை. வேதியர் வேத விதிப்படியே என் விவாகம் செய்தால் தர்மம். வேந்தரை போலவே காந்தர்வ விவாகம் செய்ய வேண்டுதலும் அறமோ. வேயர் புகழ்ந்திடும் விஷ்ணு சித்தர் தினம் வேண்டி பணியும் வேதா. வேண்டுகிறேன் சற்று விட்டு பிரிந்திடும் விமல சத்பொர்த்தாளா. அந்தரங்கமுள்ள சுந்தரனே எந்தன் ஆசை மணவாளா. வந்தீரும் நாளைக்கே வதுவை செய்திட வனசத பொறுத்தாளா, வனசத பொறுத்தாளா.